Thank you. Honorable S. Noharathalingam, you have 10 minutes. Sabaiki Talamidangam Kaurava Urupinar Avargale, Indru Indha Vivadam Nadaipettu Kondirukkindra Velaiyile Naan Ninaikkindren Arasu Tarappil Irundhu Oru Naangu Per Edhirkatchi Tarappil Irundhu Naangu Aindhu Per Thaan Irukkindrom Indha Naattai Patri Ivargal இந்த அரசாங்கத்தினரும் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்களும் எவ்வளவு தூரம் சிந்திக்கின்றார்கள் நாட்டு மக்களை பற்றி என்பது இதிலிருந்து தெரிகின்றது. நான் என்னுடைய உரைக்கு முன்பாக இங்கே ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டலாம் என்றிருக்கின்றேன். இங்கே நிதியமைச்சர் ஜனாதிபதியுடைய உரையினுடைய அந்த புத்தகத்திலே கூட தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் இல்லாமல் அந்த தலைப்பு சிங்களத்திலே மட்டும் இருக்கின்றது. இதுதான் காலங்காலமாக மொழிக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களாக நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அதைவிட தமிழ் கொலைகள் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் எங்களுடைய மக்களினுடைய உயிர்களை பலியெடுத்த இந்த அரசாங்கங்கள் இந்த சபையிலே எங்களுக்கு வழங்குகின்ற ஆண்டறிக்கைகள் முன்னேற்ற அறிக்கைகளிலே கூட தமிழ் கொலைகள். தமிழ் ஒரு செம்மொழி, தமிழ் எங்கள் உயிர் என்று நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த தமிழ் கொலைகள், தமிழை வாசிக்கவே முடியவில்லை. இந்த அறிக்கை புத்தகங்களிலே இருக்கின்ற எதுவுமே வாசிக்கக்கூட தமிழிலே இல்லை, அது தமிழே இல்லை, எப்படி நாங்கள் வாசிப்பது? அப்படி ஒரு நிலைமை இதை உள்ளே இருக்கின்றது. என்னமென்ன கொலைகள், தமிழ் கொலைகள் உள்ளே இருக்கின்றனவோ நாங்கள் அறியோம். உண்மையிலேயே ஒரு ஆதியாய் அனாதியாய் இருக்கின்ற ஒரு அவதரித்த அந்த ஒரு மொழி கொல்லப்படுகின்ற பொழுது அதனுடைய வலி எங்களுக்கு தெரிகின்றது. ஆரம்பத்திலே ஓரிரண்டு புத்தகங்களிலே இதே மாதிரி அறிக்கைகளிலே பார்த்தாலும் கூட இப்பொழுது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. பொருத்தமான மொழிபெயர்ப்பாளர்களை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் உள்வாங்கி இந்த தமிழ் கொலைகள் இடம்பெறாத மாதிரி நடவடிக்கைகளை அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எழுத்துப்பிழை தற்செயலாக நடைபெறலாம், ஆனால் தொடர்ச்சியாக எழுத்துப்பிழைகள் இந்த தமிழ் கொலைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. எங்களுடைய கவலைகளை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. தமிழ் சாகும்போது எங்களுக்கு உண்மையிலே வலிக்கின்றது. தமிழை நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய மொழியை, நாங்கள் மொழி என்பது எங்களுடைய உணர்வை கொலை செய்கின்ற பொழுது எங்களுக்கு வலிக்கின்றது. உங்களுக்கு அதனுடைய வலிகள் தெரியாது. உங்களுக்கு இப்பொழுதுதான் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அந்த கோர முகம் சிங்கள தேச மக்களுக்கும் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயும் அது வேலை செய்கின்ற பொழுதுதான் அதனுடைய வலி உங்களுக்கு தெரிகின்றது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக எங்களுடைய மக்கள் அனுபவித்த வேதனைகள், துன்பங்கள், துயரங்களினுடைய வலி, நாங்கள் அனுபவித்த வலிகள் என்று நீங்கள் உணர்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வலிக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கே இந்த எதிர்காலத்திலே இந்த தமிழ் பிழைகள், தமிழ் கொலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் குறிப்பாக சபாநாயகரோ பாராளுமன்ற செயலாளர் நாயகமோ எல்லோரும் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தமிழ் கொலைகள், இந்த இதை பாருங்கள், வன பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய ஒரு செயலாட்டு அறிக்கை முழுப்பிழைகள். எப்படி வன பாதுகாப்பு திணைக்களம் என்கின்ற பொழுது நான் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடிப்பு பிரதேச செயலக பிரிவிலே மன்னாகண்டல் பகுதியிலே சுமார் 150க்கு மேற்பட்ட வனத்துறைக்கு சொந்தமான காணிகள் ஒரு தனி நபரால்
அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எப்படி நடைபெறுது என்று சொன்னால், அங்கே உள்ள பிரதேச செயலாளர், அங்கே உள்ள கமக்கார அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு முறையிட்டும் கூட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒரு கூலி தொழிலாளிகள் அண்மைய எரிபொருள் பற்றாக்குறையின் பொழுது காடுகளுக்கு சென்று விறகு எடுத்தால் சிறிய மிகச்சிறிய மரங்களை சுள்ளி விறகுகள் எனப்படுபவற்றை எடுத்தால் போலீசிலே கொண்டு போய் அடைக்கின்றார்கள், வழக்கு போடுகின்றார்கள். ஆனால் இந்த பெரிய 180 ஏக்கர் விஸ்தீரணமான அந்த காட்டை அழிப்பதற்கு அதிகாரிகள், குறிப்பாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த வனவள அதிகாரி, ஒட்டுசுட்டாம் பிரதேசத்துக்கு பொறுப்பான வனவள அதிகாரி, அவர் அந்த காடழிப்புக்கு துணை போகின்றார். அவர் துணை போகின்றார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருடைய உயர் அதிகாரிகளும் அதற்கு துணை போகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்களை போடுகின்றது. அங்கே அந்த மகாலிங்கம் தயாபரன் என்பவர், அவர்தான் இந்த நில ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இவ்வளவு காலமும் அது அரசாங்கத்திற்கு சொந்தமான காணி. இங்கே எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ் மஸ்தான் உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அவரும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பல தடவைகள் அங்குள்ள கமக்கார அமைப்புகள், ஏன் பிரதேச செயலாளர் கூட வனவில அதிகாரிகளுக்கு எழுதியிருக்கின்றார் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று. ஏற்று நீர்ப்பாசன திட்டத்திற்காக 40 வருடங்களுக்கு முன்பு அங்கு பயிர் செய்யப்பட்ட காணிகள் யுத்தம் காரணமாக அங்கே முழுமையாக அது பயன்பாட்டுக்கு அற்ற விதத்தில் இருந்த காரணமாக அது காடுபத்தி இருக்கின்றது. அது ஏற்கனவே அது பயிர் செய்யப்பட்ட காணிகள், ஆனால் இப்பொழுது வனவிலாக திணைக்களத்தினர் தங்களுடைய காணி என வந்து நிற்கின்றனர், எல்லை போடுகின்றனர். சரி, வனவிலக திணைக்களத்துக்கு சொந்தமான காணியாக கூட இருக்கலாம், ஆனால் அதை ஒரு தனி நபர் அபகரித்து கனரக இயந்திரங்களை கொண்டு வந்து முழுமையாக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பணபலம் அல்லது அரசியல் பலம் இவற்றையெல்லாம் தாண்டி அச்சுறுத்தல், மக்கள் இது சம்பந்தமாக தலையிட்டால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். அவர் தேவையான நிதியை அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக, கிளம்புகின்றவர்களுக்கு எதிராக தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்துகின்றார், அச்சுறுத்துகின்றார். அப்படி ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது. ஆகவேதான் இது உடனடியாக இங்கே அமைச்சர்களை காணவில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பார்களா இருந்தால் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படியாக தொடர்ந்து எங்களுடைய வளங்கள் திட்டமிட்டு அபகரிக்கப்படுகின்றது. இராணுவத்தினர், பாதுகாப்பு தரப்பினர் செய்த கைங்கரியங்களை, எங்களுடைய மண்ணை அபகரிக்கின்ற அந்த திட்டமிட்ட செயல்பாடுகளை எங்களுக்கு உள்ளிருக்கின்ற புல்லுருவிகளும் கூட இதற்கு துணை போகின்றவை. உண்மையிலே எங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தந்திருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. அவருக்கு நாடு இருக்கின்ற நிலைமையிலே ஒரு மாதத்திற்கு 12,000 லிட்டர் டீசல் அவருக்கு வழங்கப்படுகின்றது அவர் கோரியிருக்கின்றார். அவர் வேறு வாகனங்களினுடைய பெயர்களை கொடுத்து உரிமை பத்திரங்களை வழங்கி மாதாந்தம் தனக்கு தேவைக்காக கட்டிட நிர்மாணம் செய்வதற்கும் இந்த காடு அளிப்பதற்கும் தான் இந்த 12,000 லிட்டர் டீசலை, எரிபொருளை அரசாங்க அதிகாரிகள், கிராம சேவையாளர் உட்பட மாவட்ட செயலகம் வரைக்கும் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி கொடுக்க முடியும்? 12,000 லிட்டரை ஒரு தனிநபருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவர் தன்னிடம் வேலையாட்கள் இருக்கின்றார்கள், வாகனங்கள் இருக்கின்றது என்று உரிமை பத்திரங்களை காட்டுகின்றார்கள். குத்தகைக்கு எடுத்த உரிமை பத்திரங்களை, வாகனங்களை காட்டி இவ்வளவுக்கு கேட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதிகாரிகள் எப்படி வழங்க முடியும்? ஒரு மாதம் 12,000 லிட்டர் டீசலை ஒரு தனிநபருக்கு எப்படி வழங்க முடியும்? அவருடைய வேலையாட்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். வேலையாட்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்கள் சட்ட ரீதியாக
உரிமை பத்திரம் பெற்றிருக்கின்ற ஒரு நிறுவனமாக செயல்பட்டுள்ளார்களா, அல்லது அவர்களுக்கு இபிஎஃப் எனப்படுகின்ற சேமலாப நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பதிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றதா? எதுவுமே இல்லை. இப்படியான ஒரு நிலைமை அங்கே இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர், நான் குறிப்பாக எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கின்றார், அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன், அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இதில் தலையிட வேண்டும், இந்த காடழிப்பை நிறுத்த வேண்டும். இல்லையே, நாங்கள் இதுக்கு மாற்று நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்காவிட்டால் மக்களோடு இணைந்து நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த சபையிலே கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. தேங்க்யூ. கரு காமின் லோக்குகி மெத்துமா புத்துமாடு வினாடி ஹாத்தக காலியாக லபினோம் காரக சபாபத்து மணி அதாபி வெதகத் ஆவே அஸ்தமேன் தோப்பில் மத்து சாக்காச்சா கரணம் முகத்து உங்கள் அது அப்பி கௌருவாக பலாபுரத்து நேத்து விதிகிறம் இரட்டே ஆர்த்திக்கே கடா வெட்லத்தின் பொது ஜனதாவட்ட ஜீவத் பெண்ண பரி தத்துவேக்கட பத்துவேலாத்தின் ஏமனா அப்பி பக்ஷபேதேக்கின் துறவ ஏ பிரச்சனைட்டு விசுந்துமாக லபல தென்னோடு இனிசா தமாய் ரணில் விக்ரமசிங்க மத்மா மேரட்டி அகமத்தி வரை ஹெட்ட பத்துக்கிறது ஏகட்ட பக்ஷ விபக்ஷ ஹெமோம சந்தி பாவிச்சுக்கிறோம் எத்துமா தானி மந்திரி வரை கட்டிட்டு மே பார்லிமெண்ட் வீட்டி ஸ்ரீலங்கா பொது ஜன பெரும் பிரதான அனைக்கு சீலம தேச பாடின பக்ஷ எத்துமாட்ட சந்தேக்க